அதே போல் மார்க்கத்துக்காக வேண்டி சிரமப்பட்டோம்னா அதுக்கான கூலி கிடைக்கும் என்பது இவருடைய வரலாற்றில் கண்கூடாக தெரியுதுல. மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுறாரு, கொல்லப்படுறாரு, கொல்லப்பட்டவங்க அவருக்கு என்ன, நீ சொர்க்கத்துக்கு போக நல்லா சொல்லிடலாம். இப்போ மார்க்க பிரச்சாரத்தில் நாம் சிரமப்படுத்தப்படுவோம், ஆனால் மார்க்கத்துக்காக வேண்டி நம்ம கஷ்டப்பட்டால் அதற்கான கூலி கண்கூடு அல்ல கண்டிப்பாக நமக்கு தருவோம். கண்கூட நம்ம நிதர்சனமாக இவருடைய வரலாற்றில் பார்த்துக்கலாம். யார் யாரெல்லாம் இந்த சத்திய பிரச்சாரத்தை செய்வதில் சிரமம் கொள்கிறார்களோ, பொருளாதார ரீதியாக நெருக்கடிக்கு உள்ளாகலாம், மக்கள் அவங்க கொடுக்குற தொல்லைகளின் மூலமாக, வசை சொற்களின் மூலமாக அவங்க நெருக்கடிக்கு உள்ளாகலாம், எந்த வகையில் சிரமம் கொண்டாலும் சரி, அந்த சிரமத்துக்கு எல்லாம் கூலி கொடுக்காமல் இருக்கவே மாட்டான். இந்த அடியாருக்கெல்லாம் கொடுத்தான்ல, நீ சொர்க்கத்துக்கு போன எல்லாம் சொன்னான்ல, மன்னிப்பை கொடுத்தான்ல, கண்ணியப்படுத்தினான்ல, அதுபோல் இன்றைக்கு நாமும் இந்த மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய நிலையில் உள்ள நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சத்தியத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய காரணத்தினால் என்னென்ன சிரமங்களுக்கு ஆளாகுவார்களோ அத்தனை சிரமத்துக்கும் எல்லாம் கூலியை கொடுப்பான். ஒன்று ஒரு சிரமத்தை கூட எல்லாம் வீணாக்கிற மாட்டான். எல்லா சிரமத்துக்கும் நபி அல் நாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லா யஸாலுல் பலாஉ பில் முஃமினி அவில் முஃமினத்தி, ஒரு நம்பிக்கை கொண்ட ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏற்படுகிற எல்லா சோதனையும், ஃபி ஜசதிஹி அவங்க உடம்பில் ஏற்படக்கூடிய சோதனைகள், ஒஃபி மாலிஹி அவர் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகள், ஒஃபி வலதிஹி அவங்க பிள்ளைங்க விஷயத்தில் ஏற்படக்கூடிய சோதனை, எதுவாக இருந்தாலும் சரி அவை அனைத்திற்கும் ஹத்தா எல்கல்லாக மறுமை நாள் அல்லாஹவை சந்திக்கும் வரையிலையும், அவர் மரணத்தை தழுவி அல்லாஹவை சந்திக்கக்கூடிய நாள் வரும் வரையிலையும் அவர் என்னென்ன சோதனைகளையெல்லாம் அனுபவித்தாரோ அடைந்தாரோ அவை அனைத்திற்கும் உமா அலைஹி மின் ஹத்தியத்தின், அவர் மீது எந்த பாவமும் இல்லாத பாவமும் இல்லாத நிலையை அல்லாஹ் ஆக்கிடுவான். அதுக்காக வேண்டி பரிகாரமாக அல்லாஹ் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடறான். மார்க்க பிரச்சாரம் செய்கின்ற பொழுது மார்க்கத்துக்காக பாடுபடும் போது என்னென்ன சிரமங்கள்லாம் நமக்கு ஏற்படுதோ அதுக்காக வேண்டி நம்முடைய பாவங்களெல்லாம் அல்லாஹ் மன்னித்து பாவம் இல்லாத ஒரு அடியான அல்லாஹ் நம்ம சந்திக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதுக்காகத்தான் கஷ்டங்களை தரணும் நம்ம விளைவிக்கணும். ஏன் நபித்தோழர்கள் கஷ்டப்படலையா, இறை தூதர்கள் கஷ்டப்படலையா, எத்தனை இறை தூதர்கள் ஓட ஓட விரட்டப்பட்டு கொல்லப்பட்டாங்க இந்த மார்க்க பிரச்சாரத்திற்காக வேண்டி, எத்தனை நபித்தோழர்கள் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்பட்டாங்க, அனாதியாக விடப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். முஸ்அப் இப்னு உமைர் என்கிற நபித்தோழர்லாம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டார். இந்த மார்க்கத்துக்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால தான் அவருக்கு அவ்வளோ சிரமம். செல்வ செழிப்பாக இருந்தவர், ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி பொருளாதார ஏழ்மை, உலகத்தில் நெருக்கடி, உலகத்தினுடைய எந்த இன்பத்தையும் அனுபவிக்காத நிலையிலேயே மரணத்தை தழுவிவிட்டார். அவர் கஃபன் செய்வதற்கு கூட போதுமான ஆடை கிடைக்கல, கஃபன் செய்வதற்கு கூட ஆடை இல்லை என்றால் எப்பேற்பட்ட வறுமை நிலை. இது போன்ற நிலைகளையெல்லாம் நபித்தோழர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்றால் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி, பிரச்சாரத்திற்காக வேண்டி. அப்போ பிரச்சாரத்திற்காக நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சிரமத்துக்கும் அல்லாஹ் நமக்கு கூலியை தருவான். அதை நாம் இவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லித்தருகிற மற்றும் ஒரு பாடம்.